வாழ்ந்து காட்டுவோம் நாம வந்து தலைப்பு வச்சிருக்கோம். ஆமா, அப்போ வாழ்ந்து காட்டுவோமா இல்ல காட்டி வாழ்வோமா? அதான் கேக்குறேன். அது அவங்கவுங்க இஷ்டம்னா இல்ல, நான் அதனை இல்ல இல்ல வாழ்ந்து காட்டுவோம் தலைப்பு, வாழ்ந்து காட்டணும் காட்டி வாழ்வோமான்னு நீங்க கேட்டீங்கன்னா இது ஏதாவது நல்லா இருக்கா? அதாவது நடிகைகள், நான் ஒரே வார்த்தையை சொல்லிடுறேன், நடிகைகளை பற்றி நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அதற்கான ஆதாரங்கள் அவர்களே சொல்லிய எல்லா விஷயங்களும் என்கிட்ட இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு தோணலையானா, ஏமா இது வந்து இப்போ என்கிட்ட சொல்கிற இது நான் வந்து யூடியூப்பில் நான் வந்து பேசுவேன், அதை பற்றி உனக்கு பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவேன். அதில் அவங்களுக்கு என்ன யூஸ்? இல்லை, அதனால தான் எனக்கு படத்தில் புக் பண்ணுறாங்க, சீரியலில் புக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க வந்து எந்த மாதிரி விஷயங்கள் என்னை வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறதா? ஆமாம், எங்க பொதுவாக பெண்களில் வந்து யாராவது பாலியல் பலாத்காரம் பண்ணால் இந்த வெளியே சொல்லாமல் விஷம் போயிடுவாங்க. ஏன்னா நரகளை மீச்சிட்டோம்னா போய் கழுவணுமே தவிர அதோட சண்டை போட்டு விட்டுக்கூடாது. அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது 8 வருஷம். பலாத்காரம்ங்கிறது வந்து நரகலை இல்லை, கிடையாது. நாம மிதிச்சிட்டோம்னா அது இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போய் அதை வந்து ஒரு பகிங்கரமாக வந்து ஒரு இதை பண்ணுறாங்க. அது எப்படி நீங்க வந்து அதோட கம்பெனி? இல்லை, அந்த பேரையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த பேரையும் சொல்ல, நபரோட பேரை சொல்ல, பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுவும் 8 வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்போ கேட்டிருக்கலாம்ல. இப்போ நான் இப்போ என்ன சொல்வேன், நார்மலாக என்ன சொல்வேன்னா, மீ டூவே எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு கை கால் இல்லையா, இல்லை உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பி இல்லையா, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா, புருஷன் இல்லையா, ஏன் போய் கேட்க மாட்டாங்க? நீங்கள் 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆளுங்க கிழவனானதுக்கு அப்புறம் வந்து அவங்கள பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு நான் மீ டூ விஷயம் எடுத்தாள். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஏம்மா நீ பேரும் சொல்ல மாட்டேன், 8 வருஷத்துக்கு அப்புறம் இதை என்கிட்ட சொல்லி நான் மீடியாவில் சொல்லி உனக்கு என்ன யூஸ்? அதை நான் கேட்டிருக்கேன். ஆ, அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் பேசியிருக்கிறேன். இல்லை, பேசுனதுக்கு அவங்க பதில் சொல்லல. அது நீங்கள், அதுதான் அவங்க சொல்லலை, பட் நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நம்ம கேட்கணும். இவர் கேட்டிருக்காரு அக்கா அந்த கேள்வியை, பட் அவங்க பதில் சொல்லலை. பட் நான் அதுதான், ஆனால் யூஸ்லெஸ் இல்லை அப்போது. அது இப்போ அந்த நியூஸ் வேறு யாருக்கு தெரியணும்? அது நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு பேசுகிறீங்க, நீங்கள் அவங்க என்ன தலைப்பு கொடுக்குறாங்களோ அதை பற்றி நீங்கள் பேசணும். தட்ஸ் ஆல் ரைட். பட் நீங்கள் வந்து ஆஸ் அ ஒரு ஒரு வயசா வயசில் பெரியவரா, உங்களுக்கு தெரியும்ல இது பேசுனா இது யார் பார்க்க போறா, இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இதை பற்றி அவங்களுக்கும் வந்து ஆஃப்டர் 8 இயர்ஸ் இதை பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கும் குழந்தை குட்டிங்க இருப்பாங்க, நம்ம ஏன் இதை பேசணும்? நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி இந்த டாபிக் நான் பேச மாட்டேன். இல்லை, அவங்களுக்கே குழந்தை குட்டி இருக்கு, அவங்களே பேசுகிறாங்கல்ல. இல்லை பேசுனாங்க, இந்த சென்ஸ் அதுதான். அப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு அவங்ககிட்ட பதிலே வரலன்னா அந்த நியூஸ் எதுக்கு பிரயோஜனம் இங்கே? இல்லை இல்லை, அது போட்டாச்சு நியூஸ், அவங்க பதில் சொல்லலைங்கிறது தான் என்னுடைய செய்தி. அப்புறம் இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த ஒரு மதரே வந்து பையன்கிட்ட வந்து when did you lose your did you really remember அப்படின்னுட்டு, அதுக்கு நீங்களே சொன்னீங்க ஸ்கூலில் செக்ஸ் எஜுகேஷன் இருக்குது. ஸோ ஸ்கூலில் செக்ஸ் எஜுகேஷன் எதுக்கு இருக்கு? இல்லை, இன்னும் செக்ஸ் எஜுகேஷன் இல்லை, நிறைய இடத்துல இருக்கு. ஸோ அப்போ இருக்குதுன்னு வைங்களேன், இதுதான் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அது இதுதான் ரீப்ரொடக்ஷன், இதெல்லாம் ஆல்ரெடி 4th ஸ்டாண்டர்ட்லேருந்தே இருக்குது. ஸோ செக்ஸ் என்ன எது, பேட் டச் எது, குட் டச் எது, இது மாதிரி தான் சொல்லி கொடுக்க போகிறாங்க. ஆப்வியஸ்லி ஒரு அம்மா வந்து பையன்கிட்ட நீ வென் டிட் யூ லூஸ் யுவர் கேட்கறதுல என்ன தப்பு?